ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். ஏற்கனவே நான் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் ரெண்டும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வந்து அது வந்து பச்சை பயிறு, ஃப்ரெஷ்ஷான பயிராக வாங்கி உரித்து குழம்பு வச்சுருப்பேன். இது வந்து காஞ்ச பயிர். இதை வந்து எடுத்து வெறும் வானலில் நீங்கள் வறுக்கணும். வெறும் வானலில் வறுத்து குழம்பு வைக்கணும். நான் வறுத்து வேக வச்சு வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றக்கூடாது. வெறும் வானலில் வறுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மண்சட்டியில் என் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தபடி தேங்காய் எடுத்துக்கோங்க. குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 மூடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 பாதாம், 3 தக்காளி, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இந்த மல்லித்தூளில் வந்து ஜீரகமும் சேர்த்து இருக்கும். நான் அதனால் ஜீரகப்பொடி தனியாக போடல, நீங்கள் தனியாக ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு புளி ஊற்றலை. இந்த தேங்காயும் பாதாமும் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே, எண்ணெய் காஞ்சிச்சான்னு முத டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் காயிட்டும், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டலாம். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கும், மஞ்சட்டியில் தான் சமைக்கணும்ல, எந்த பாத்திரமாக இருக்கோ அதில் வைங்க. மஞ்சட்டியில் சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே குழம்பு பொடி வச்சு போட்டிருப்பேன். அந்த குழம்பு பொடி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும் இல்லையா, அதனால் இன்றைக்கி வெறும் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் இது மூணும் போட்டு உங்களுக்கு வச்சு காட்டேன். இந்த வெங்காயம் வதங்கினோம்னா 2 பச்சை மிளகாய், இந்த பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். குழம்புக்கு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி அதே மாதிரி நல்லா வதங்கிடணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கி மூடி வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளிலாம், அதனால் தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுடலாம். 3 தக்காளி இந்த குழம்புக்கு புளி ஊற்ற போகிறதில்ல. இப்போ இதில் வந்து தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிட்டால் அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக ஏற்கனவே தட்டைப்பயிறு குழம்பு போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, பச்சை தட்டைப்பயிறு இங்கே கிடைக்கல, காஞ்ச பயிரில் நீங்கள் செடி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த குழம்பு வந்து நான் இந்த பயிரை வச்சு காட்டுறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளின்றதே தெரியக்கூடாது, கிரேவி பார்த்து கொஞ்சம். இப்போ அதை நல்லா மூடி வச்சு வதக்கும், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம தாளிக்க ஊற்றின எண்ணெயிலேயே அப்படியே நல்லா பிரிஞ்சு பாருங்கள், எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு வதக்கணும். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் உங்கள் வீட்டுக்கு எப்படி சாப்பிடுவாங்களோ அது சேர்ந்து போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போடணும். ஜீரகத்தூள் இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாங்கள் இதில் ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் நான் வந்து இதில் போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தீயை சிம்மில் வச்சுட்டு அப்படி ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இந்த வேக வச்ச பயிர் எடுத்து போட்டுருங்க. இந்த பயிரை வறுத்து நீங்கள், நான் இந்த மாதிரி மஞ்சட்டிலே வேக வச்சுருக்கேன். நீங்கள் அது இல்லை அப்படின்னா குக்கரில் 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள் எப்படி பஞ்சாக வெந்துருக்கு நடி, அமுக்குனா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துடும். இப்போ வந்து எல்லாம் வதக்கியாச்சு. இதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு, நான் 1 கிளாஸ் தண்ணி விட்டு வேக விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வடை நல்லா கொதி போகட்டும். மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிங்க, உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு 1 கொதி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால், ஊற்றி 1 கொதி கொதிக்க வச்சுருங்க.
தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதில் வந்து அப்படியே இந்த கொத்தமல்லி தண்டு அதுவும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி கொதிக்குது பாருங்கள். கொதிக்க விட்டுனா ஒரு கிண்டு இப்படி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு தீயை சிம்மில் வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியை அடுப்பில் வச்சுருங்க. பாதாம் இல்லை அப்படின்னா வெட்டுருங்க. பாதாம் இல்லையே அப்படின்னு நினச்சி நினைக்காதீங்க. வெறும் தேங்காய் மாத்திரம் அரைச்சி ஊற்றினா கூட பரவாயில்ல. இல்லை முந்திரி பருப்பு இருந்தால் அது ஒரு அஞ்சு போட்டுணும். அதுவும் இல்லைன்னா வெறும் தேங்காய் அரைச்சி பால் எடுத்துங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ வந்து தீயை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நான் வடகம் போடுறேன். வடகம் என்கிட்ட இருக்குது, அதனால் அதில் தாளிக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மூணும் போடுங்க. தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு தீயை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக தீயில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். எப்படி வெடிக்கிட்டு பாருங்கள். அது மாதிரி நல்லா பொரியட்டும். தீயை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் கொதிக்குது. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போடுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழம்புல தாளிச்சு கொட்டிடுறோம். கொட்டின உடனேயே கொத்தமல்லி தலை போட்டு ஸ்டவ் கப்புன்னு மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம். இப்போ எடுத்து தாளிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அது எப்படி கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். ஏன்னா மஞ்சட்டியில் எப்போவுமே சூடை வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ அவ்வளோ இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். டக்குன்னு வச்சிடலாம். யாரோ திடீர்னு ஏதோ குழம்பு வைக்கணும், என்னடா குழம்பு வைக்கிற அப்படின்னு யோசனை பண்ண நேரத்தில் இந்த பயிரை எடுத்து டக்குன்னு வறுத்து குழம்பு வச்சிடலாம். நம்ம புது சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. சிவசுந்தரி கிச்சன். தேங்க்யூ.